இன்னைக்கு வந்து சுசி சமையல் ருசி பகுதியில் வந்து நம்ம வாழைப்பழத்தோடு வந்து ஒரு பொரியல் பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தை பற்றி சொல்லவே வேண்டியது, வாழைமரம் வந்து எல்லா அதனுடைய எல்லா பகுதியுமே நமக்கு பயன்படுறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இன்னைக்கு வந்து உலக மக்கள் அனைவரையும் இந்த கொடிய நோயிலிருந்து காப்பாற்ற எல்லா பழ கைலைநாதரை வேண்டி இன்றைக்கி இந்த சமையல் ஆரம்பிக்க போகிறோங்க. இந்த பழம் என்ன பழம்னா பச்சைநாடம் பழம். அதனோட தோல் வந்து நம்மளுக்கு வந்து அல்சரெல்லாம் இருந்ததுன்னா அதைய தோலை வந்து உள்ளிருந்து உரித்து சாப்பிட சொல்லி எல்லாத்துலேயும் கிராமத்துலலாம் சாப்பிட்டதை நான் பார்த்துருக்குறேன். அதில் அந்த பழத்தை வந்து கட் பண்ணி பொரியல் மாதிரி பண்ணுவாங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி வந்து இதுக்கு இந்த பொரியலுக்கு வந்து 6 பழம் எடுத்துருக்குறேங்க. பச்சைநாடம் பழம் அதை வந்து முதல்ல நல்லா தோலோட கழுவி எடுத்துக்கலாம். உண்மையால் வந்து இந்த பழத்தை சாப்பிட்றத விட இதிலிருந்து இதை உரிச்சு உரிச்சு கொடுக்க சொல்லி சாப்பிடுவாளுங்க. இது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். வாழைப்பழத்தை பற்றி நம்ம நாட்டில் ஒரு பெருமையாக சொல்லணுன்னா, அலெக்சாண்டர் வந்து நம்ம நாட்டுக்கு படையெடுத்து வந்துட்டு இந்த பழத்தினோட ருசியை தெரிஞ்சுட்டு திரும்பி போகும்போது தன்னோட போற நாட்டுகளுக்கெல்லாம் இந்த வாழை மரத்தை அறிமுகப்படுத்தினு தான் சரித்திரத்தில் இருக்குதுங்க. அந்தளவுக்கு வாழைப்பழத்துக்கு வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ பழத்தை கழுவியாச்சு, இப்போ தோலை உரித்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இது துளிச்சு எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இந்த தோலை வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். எல்லா தோலை இதே மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வாழைப்பழத்தோலை கட் பண்ணி வச்சாச்சுங்க. இதை வந்து பொரியல் மாதிரி தாளிக்கிறதுக்கு என்னென்ன வேணுங்கிறது பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், தேங்காய் துருவில் 1 கப் வச்சுருக்குறேங்க. இது தேவையான கடுகு, உளுந்து பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப சத்தானது கூட. இது எப்படி தாளிக்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாங்க. இப்போ வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கலாங்க. வடைச்சட்டி காஞ்சிருச்சு. ஒரு 2 ஸ்பூன் கல்லெண்ணி விட்டுக்கலாம். இந்த தோலில் செய்கிற பொரியல் மற்ற பழங்களில் செய்யக்கூடாதான்னு நினைக்கலாங்க. மற்ற பழத்தோலில் அவ்வளோ சிறப்பாக வரல. நாங்கள் செஞ்சு பார்த்தோம், பூம்பழமெல்லாம் வலுவழுப்பாக ஆயிடுச்சு. இந்த பச்சைநாடம் பழத்தில் மட்டும்தான் அந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருந்தது. அதனால தான் அதில் செஞ்சுட்டு நாங்கள் அடிக்கடி அதில் செய்கிறதுனால இதை செஞ்சு காட்டுறோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடலப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டாச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க. இப்போ உளுந்து பருப்பு கடல் பருப்புலாம் நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ இந்த மிளகாய் சேர்த்துக்கலாம், வெங்காயம், கருவேப்பிலை ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க, ரொம்பவும் வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வதங்கினா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம அந்த பழத்தோலை சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு டேஸ்ட் பிடிக்கிறவங்க வேணால் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாங்க, ஆனால் நாங்கள் அது வந்து போடுறதில்ல. கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். அப்புறம் காரத்துக்கு வேணால் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம், சேர்த்துக்கலாம். நான் இதில் ஏற்கனவே 4 மிளகாய் சேர்த்திருக்கிறேன். இது வந்து அப்படியே எண்ணெயிலேயே அப்படியே வதங்கி எது வந்துடுங்க. உப்பு சேர்த்திட்டாச்சு, நல்லா கலக்கி விட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கலாங்க. பாருங்க, 5 நிமிஷம் ஆச்சு.
இப்போ நல்லா வெந்த வாசம் மணம் ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து இந்த துவரத்துக்கு கொஞ்சம் தேங்காய்ப்பூ நிறைய சேர்த்துக்கலாம். இது வாழைத்தண்டு பூரிகள் டேஸ்டில் தான் இருக்கும். சீக்கிரமாக செய்கிறது நம்மளுக்கு பழமும் யூஸ் ஆகும், தோலும் வேஸ்ட் ஆகும், நம்ம சத்துள்ளதாக சாப்பிட்டுக்கலாம். இது ரசம் சாப்பாட்டுக்கு தயிர் சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது பாருங்க, சுவையான பச்சை நாடம்பழம் தோல் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சுசி சமையல் ருசி பகுதியை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோரிடமும் ஆனந்தம் அன்பாக இருங்கள், ஆனந்தம் தேடி வரும். நன்றி, வணக்கம். உங்கள் சுசீலராமூர்த்தி.